விருதுநகர் அருகே வீட்டிலிருந்த பணத்தை எடுத்து கொடுத்து செலவு செய்த தந்தையை மகன் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டி குவாலார் தெருவில் கணிசெல்வம் சரஸ்வதி தம்பதியினர் வசித்து வந்தனர். இவர்களுக்கு செல்வராஜ் ஜெயலட்சுமி என்ற மகனும் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கணிசெல்வம் இரண்டு தினங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்த 4000 ரூபாயை எடுத்து சென்று குடித்து செலவழித்ததாக கூறப்படுகிறது. அப்போது 17 வயது மகனான செல்வராஜ் எதற்காக வீட்டிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்தாய் என்று தந்தையிடம் கேட்டு சத்தமிட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வீட்டுக்குள்ளே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஆத்திரமடைந்த மகன் செல்வராஜ் வீட்டிலிருந்து அறிவாளை எடுத்து தந்தை கணிசெல்வத்தை வெட்டியுள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்த கணிசெல்வன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கணிசெல்வத்தின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் சிறுவன் செல்வராஜை கூமாப்பட்டி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.